Subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவில நம்ம பார்க்க போறது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கிய நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி இந்த கோயிலின் பாதுகாப்பு குறித்து அதிரடியான ஆய்வுகளை மேற்கொண்டார். அதனை அடுத்து கோயிலின் தசரா திருவிழாவை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது, அதனை பக்தர்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் அதிரடியாக பேட்டியளித்தார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டம் இருக்கின்ற அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டு தசரா முன்னிட்டு தசரா திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். இந்த வருஷம் கூட அதே போல் நம்ம 17ஆம் தேதி இன்று தினம் காலையில் இதுக்கான தசரா திருவிழாக்கான கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சி பார்த்தா இந்த வருஷம் 10 நாள் நடக்கும். 17ஆம் தேதி ஆரம்பிச்சு 27ஆம் தேதி வரை நடக்கும். இதில் ரொம்ப முக்கியமான நாள் பார்த்தா இன்றைக்கி 17ஆம் தேதி கொடியேற்றும் முடிச்சதுக்கப்புறம் 26ஆம் தேதி தசரா அன்னைக்கு மாலையிலே வழக்கமாக பார்த்தா கடல் கரையில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் வருவாங்க. அந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி எல்லாம் பார்ப்பாங்க. அதே போல் தினந்தோறும் இங்கே லட்சக்கணக்கில் பக்தர்கள் வழக்கமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. போன வருஷம் எல்லாமே இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் கோவிட் சுச்சுவேஷன், கோவிட் நோய் பரவல் இருக்கிற காரணத்தினால இன்னும் நமக்கு 144 தடை அமலில் இருக்கின்றது. அதே போல் மாண்பு முதலமைச்சர் பல்வேறு தலைவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அந்த காரணத்தினால இந்த தடவை நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக பக்தர்கள் கூட பேசி கோவில் நிர்வாகம் எல்லாமே பேசி சில முக்கியமான நிபந்தனைகள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், பக்தர்கள் 17ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி 27ஆம் தேதி பக்தர்களுக்கு இங்கே தடை உள்ளே வர்றதுக்கான தடை செய்யப்பட்டுள்ளது. மற்ற நாள்கள் நாளைக்கிருந்து ஆரம்பிச்சுட்டு 25ஆம் தேதி வரை வழக்கமாக பக்தர்கள் ஒரு நாளைக்கு 8000 பேர் உள்ளே வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். இந்த 8000 கூட இப்போ நம்ம ஆன்லைன் வசதி, அதே போல் நேரடியாக வர பக்தர்களுக்கு தனித்தனி வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆன்லைன் பார்த்தா 6000 டிக்கெட் வரை விற்பனை பண்ணுறாங்க. அதில் பாதி ஃப்ரீ டிக்கெட், பாதி பெய்ட் டிக்கெட். மற்ற இங்கே ஃப்ரீயாக தரிசனம் பண்ணதுக்கு 2000 வரை நம்ம பக்தர்களுக்கு இங்கே அலோவ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், யார் முன்னாடி வருவாங்க அதை அலோவ் பண்ணுவோம். எல்லா இடத்துல பக்தர்கள் வெயிட் பண்ணுறதுக்கான சரியான வசதிகள், அவருக்கு காத்திருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிட்டோம். போலீஸ் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பு இங்கே இருக்காங்க. அவர் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள், முக்கியமாக போலீஸ் பந்தோபஸ்த் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தா 500 பேர் இருக்காங்க. நாளைக்கிருந்து பக்தர்கள் வர்றது பார்த்துட்டு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி 1500 வரை போலீஸ் ஸ்டாஃப் எல்லாமே இந்த பந்தோபஸ்த் டியூட்டியில் ஈடுபட்டு வருவார். அதே போல் நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட் சார்பாக பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள், முக்கியமாக தண்ணி வசதி, கழிப்பறை வசதி, இது போன்ற பக்தர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ இது எல்லாமே மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறப்பாக பண்ணுறோம். எந்த பக்தர்களுக்குமே பீச்சில் போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நம்ம பீச்சில் எந்த விதமான நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் நடக்காது, எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது. மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏதாவது நடக்கணும்னு சொல்லி, ஈவன் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கூட 26ஆம் தேதி நடக்கிற நிகழ்ச்சி கூட இந்த கோயில் பிரகாரத்தில் தான் நடக்கும். வெளியே எந்த விதமான நிகழ்ச்சிகள் நம்ம அலோவ் பண்ணுறதில்லை. அதே போல் நாளைக்கு இருந்து இந்த தசரா முன்னிட்டு நிறைய கிராமங்களில் இந்த சின்ன சின்ன தசரா ஷெட்டு போடுவாங்க. இந்த ஷெட்டுகள் எல்லாமே முன்னாடியே நம்ம பதிவு பண்ண சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துட்டோம். அதுபடி கிட்டத்தட்ட 1100 ஷெட்ஸ் தசரா ஷெட்டுகள் சார்பாக நிர்வாகிகள் எல்லாம் பதிவு பண்ணாங்க. நாளைக்கு இருந்து கோயில் நிர்வாகம் சார்பாக தனியான ஏற்பாடுகள் பண்ணி அந்த காப்பு கொடுக்கறது வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட கோயில் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் தசரா வேஷம் போட்டு உள்ளே வர்றது எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது. யாருமே தசரா வேஷம் போட்டு உள்ளே அந்த மியூசிக்கோட ஆட் பாட்டுகள் நாட்டியம் பண்ணிட்டு உள்ளே வர்றது எல்லாமே தடை செய்யப்பட்டது. அதுக்கு யாருமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அந்த வேஷம் இல்லாமல் பக்தர்கள் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பக்தர்களுக்கு வேற என்ன கட்டுப்பாடுகள்? இதான் நம்ம பக்தர்களுக்கு முக்கியமாக உள்ளே எந்த விதமான ஃபுட் ஸ்டால்ஸ் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டால்ஸ் அலோவ் பண்ணுறோம். டெம்பரரி ஸ்டால்ஸ் இன்னும் அலோவ் பண்ணுறதில்லை. யாருமே இங்கே தங்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பார்த்தா பக்தர்கள் வந்து இங்கே 10 நாள் 9 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இந்த தடவை அந்த தங்குறதுக்கு நம்ம தடை பண்ணுறோம். உள்ளே வந்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு உடனே திரும்பி போகணும். இல்லை, வெளி மாநிலத்துலேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் சொல்லிட்டோம். கோயில் சார்பாக எல்லா நிகழ்ச்சிகளுமே யூடியூப் மற்றும் ப்ரைவேட் சேனல்ஸ் மூலமாக அது டைப் பண்ணிவிட்டு அது எல்லாமே நேரடியாக ரிலே பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணாங்க. ஸோ எந்த விதமான வெளிய மாநிலிருந்தோ இல்லைன்னா வெளிய மாவட்டங்கள்லேருந்து பக்தர்கள் வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஏற்கனவே கேட்டிருந்தோம். யாராவது வந்தால் தரிசனம் வழக்கமாக பண்ணிவிட்டு போகலாம்.
பட் இங்கே தங்குறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுக்கறது இல்லை, யாருமே கொடுக்கறது இல்லை. குலசேகர் பட்டணத்தில் வெளியிருந்து வந்த எந்த பக்தர்கள் கூட தங்குறதுக்கான வசதி நம்ம ஏற்பாடு பண்ணலை. அது நம்ம வெளியிருந்து போலீஸ் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு அப்படியே அனுப்புவாங்க. வழக்கம் நான் சொன்ன போல் ஒரு 4,000-8,000 பேர் தரிசனம் பண்ணதுக்கான தடை இல்லை. யாரும் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும், நம்ம வெளி மாநிலத்திலேருந்து வந்தாலும், வெளிய மாவட்டங்களில் வந்தாலும் கூட அந்த 8,000 நபர்கள் வரை தரிசனம் பண்ணலாம். ஸ்பெஷலாக இன்னும் எந்த விதமான பேருந்து வசதி பண்ணல. நமக்கு வழக்கமாக வர பஸ்ஸஸ் போதும், அந்த டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது போதும்.